SNS Academy and International CBSE Fingerprint School, Kovai. VVA National Plastic Chairs, உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். நல்ல பீக்ல இருக்கிற டைம்ல தமிழக மக்களுக்காகவே வந்து வந்திருக்காரு. நம்ம தமிழ்நாடு இருக்க தீய சக்தி அழிக்கிறதுக்கு ஒரு யானை பலம் பத்தாது. அதனாலதான் தளபதி வந்து ரெண்டு யானையை வந்து கொடியில வந்து போட்டிருக்காரு. ஒரு யானை வந்து அவர் தளபதியா நிக்கிறாரு, இன்னொரு யானை வந்து நாங்க தொண்டர்கள் நிக்கிறோம். நடுவில் இருக்க அந்த வாகை மலர் தான் தமிழ்நாடு. அதாவது ஒரே சொன்னா யானை பலம், தமிழ்நாடு மக்களினுடைய யானை பலம் எங்க தளபதி கிடைக்கும். நம்மளுக்காக வந்துட்டாரு, சினிமாவில் இருந்தாரு, இவளுக்காக மக்களுக்காகவே வந்து அசில இறங்கிட்டாரு. பிறர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான். அந்த பாட்டிலே அந்த விஷுவல் பார்க்கும்போது எங்க அண்ணன் எதுவுமே சொல்ல தேவையில்லை, அந்த விஷுவலே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், இதான் ரியல் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டோம். அந்த காலத்துலலாம் வந்து ராஜாக்கள் வந்து போருக்கு போகும்போது இந்த வாகை மலர் வந்து கொடியில் ஏற்றிருப்பாங்க. ஏன் அப்படின்னா எதிரிக்கு வந்து முன்னாடியே நாங்கள் வந்து வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்றத காட்டுறதுக்காக வாகை மலரை வந்து அதில் சூட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி 2026 வந்து நாங்கள் இப்போவே வெற்றி பெற்றுட்டுறோம் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் வந்து அவர் வாகை மலரை கொடியில் போட்டிருக்காரு. மருத்துவமனைக்கு கண்டிப்பாக நல்லா செய்வார். மற்றவங்க போல ஊழல் அதெல்லாம் நடக்காது தளபதி ஆட்சியில். அண்ணாக்காக உயிரே கொடுப்போம், அண்ணாக்காக சப்போர்ட் பண்ண மாட்டோமா? 2026 கண்டிப்பா தளபதியை ஜெயிக்க வைப்போம், அவரை சிஎம் சீட்ல உட்கார வைப்போம். ஆலப்புரம் தமிழன் எவ்வளவு ஹிட் ஆச்சோ அதை விட 100 மடங்கு எங்க கட்சி சாங் ஹிட் ஆகும். தொட்டி பட்டி எல்லாம் கண்டிப்பா இந்த கொடி பறக்கும். விஜய் அவர்கள் மற்ற கட்சியை தாண்டி எப்படி தனித்துவமா இருப்பாரு நினைக்கிறீங்க? அவர் இளைஞர நம்புறாரு, தன்னம்பிக்கை தான். அதனாலதான் அவர் யானை சின்னத்தைய பலமா வச்சிருக்காரு, வாகை மலரை வெற்றியா வச்சிருக்காரு. கண்டிப்பாக அவர் 26 நாங்கள் வர வச்சுருவோம். ஏன்னா இளைஞர் மட்டும் இல்லை, பெண்கள் இளைஞர் அணி தான் இப்போ அதிகமாக சேர்றாங்க. பெரியவங்க சின்ன குழந்தை பெரியவங்க வரைக்கும் அவர் ரொம்ப பிடிக்குது. அதனால் கண்டிப்பாக அவர் 26 கண்டிப்பாக வருவார். அதனால தான் எங்களுடைய நம்பிக்கை, அதனால தான் இவ்வளோ பேர் வந்திருக்கு. கோடிக்கே கோடி பேர் வந்திருக்கோம். மாநாட்டுக்கு எவ்வளோ பேர் வருவோம் நீங்கள் பார்த்துக்குங்க. அவர் ஆட்சி புரிஞ்சால் மற்ற கட்சியை தாண்டி இவர் எப்படி தனித்துவமாக இருக்காருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருப்பாரு. இப்ப இருக்கிற கட்சியை விட இவர் கண்டிப்பா மாற்றத்தை கொண்டு வருவார், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்வார். அதனால தான் நாங்க இவரை ஏத்துக்கிறோம். முன்னாள் மறைந்த விஜயகாந்த் ஐயா அவர்கள் நல்லதை பண்ணார், ஆனா அவர் நிலைக்க முடியல. ஆனா எங்க தளபதி கண்டிப்பா நிலைப்பாரு, நல்லதை பண்ணுவாரு. அவர் பாணியில இவர் போறாரு, அதனாலதான் அவர் ரொம்ப பிடிக்குது எங்களுக்கு. இப்போ அவருடைய பாட்டு கட்சி கொடி எல்லாம் பாத்தீங்க, இந்த பாடல் அரசியலுக்காக அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய பாடல் எப்படி பாக்குறீங்க? அந்த வரிகள்லாம் எப்படி இருக்கு? அந்த ஒவ்வொரு வரியும் புல் அரிக்குது தமிழ் மண்ணுக்கு. ஆனால் தேவையான வரிகளை போட்டு அந்த பாடல் பண்ணியிருக்காங்க. அதை நான் இன்னும் முழுசாக கேட்க முடியல இந்த சத்தத்தில். நல்லா கேட்ட பிறகு கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லா இளைஞர்களுக்கும் பிடிக்கும். தனித்துவமாக இருக்கிறாருன்னா அவர் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரிசு அரசியல்லிருந்து மாறுபட்டு மக்களுக்கு நலன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பீக்கில் இருக்கிற டைமில் தமிழக மக்களுக்காகவே வந்து வந்திருக்காரு. அதுவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தான், மற்றவங்களை காட்டிலும் நம்மளுடைய தளபதி அண்ணா வந்து அதுவே டிஃப்ரெண்ட் தாங்க. என்னென்ன மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்குறாங்களோ அந்த அனைத்து மாற்றமுமே 1 by 1 ஒவ்வொன்றா வந்து நிறைவேற்றுவார். இன்னும் வந்து தளபதி அவர்கள் வந்து கொள்கையை அறிவிக்கலை, மாநாடு டைமில் அதை அறிவிப்பார். அப்பொழுது வந்து அவர் மூலமாக நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. கொடியை பார்த்தோடனே எப்படி இருந்தது? கொடியை பார்க்கும்போது எப்படி இருந்தது? அப்படியே என்ன சொல்கிறதுங்க, ஒரு தஞ்சை பெரிய கோவில் எப்படி ஒரு பிரம்மாண்டமாகவோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரம்மாண்டமாக அது பார்க்குறப்பவே வந்து எல்லாத்துடைய உடம்புலையும் புல்லரிச்சு ஒரு கோவில் கோவிலில் வந்து ஒரு கடவுளை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த ரெண்டு யானையுடைய தோற்றமே வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வெற்றி. ஏன்னா நம்ம அதே மாதிரி மலர் பார்த்திங்கன்னா வாகை மலர், வாகை அப்படிங்கிறது வந்து வெற்றி மலர். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா வெற்றியை குறிக்குது, தமிழக வெற்றி கழகத்தை குறிக்குது. கோவை தெற்கு மாவட்டம் இளைஞரணி தலைவர். ஆனால் கொடி வந்து அதாவது ஒரே வயசு சொன்னால் யானை பலம், தமிழ்நாட்டு மக்களினுடைய யானை பலம் எங்கள் தளபதிக்கு கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கொடியை அறிமுகப்படுத்தினு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம், அது எனக்கு நிறைவேறிச்சு. இனி வந்து நம்ம தொட்டி பட்டியெல்லாம் கண்டிப்பாக இந்த கொடி பறக்கும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. அதுக்கு நாங்கள் தளபதி கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கும். அதாவது ரசிக மன்றத்துலேருந்து மக்கள் இயக்கத்துலேருந்து இப்போ தமிழக வெற்றி காலத்துலேருந்து நலப்பணி பண்ணித்தாக்குறோம். இன்னும் மேலே தொடர்ந்து பண்ணுவோம், அதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு, தொடர்ந்து பண்ணுவோம். இல்லை நிறைய தலைவர் இருக்காங்க, இவர் தனிப்பட்ட மாறுபட்ட தெரிவார். இப்போ நாங்கள் எங்களை தொண்டர்களில் சோசியல் ஒர்க் ஆக்டிவ் பண்ணியிருக்காரு, அதை வச்சு நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். மக்களுக்கான ஒரு இயக்கம் தான் தமிழக வெற்றிக்காக. சந்தோஷப்படுறேன், சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க, அதை நம்மளால் இந்த காதில் வந்து இந்த காதில் விட்டு நம்மளோட வேலையை மட்டும் பண்ணால் நம்ம கண்டிப்பாக வெற்றி கிடையாது. கொடியை பற்றி பார்த்தீங்கன்னா கொடி வந்து சூப்பராக இருக்குது. இந்த யாருமே செலெக்ஷன் பண்ணாத அளவுக்கு தளபதி செலெக்ஷன் பண்ணிக்கிறாரு, அதுதான் வந்து தளபதியோட ஒரு வெற்றி கழகம்ன்றது. இப்போ கொடியை பற்றின விளக்கம் வந்து மாநாட்டில் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அது நல்ல பயங்கரமான விளக்கம் இருக்குன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு பதிலடி மாதிரி இருக்கும் அவர் கொடுக்கறது. ஆனால் மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்த மாட்டார், அந்த மாதிரி ஒரு பதிலடி தருவார் தளபதி. தளபதி எப்பயுமே அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு எண்ணம் இல்லை, அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு இல்லைனாலும் அவங்க வாழணும், அதை தான் அவர் நினைப்பார் எப்பயுமே. அதுதான் தளபதி ரசிகர்களுக்கும் அதுதான் பிடிக்கும். என்ன மாதிரியான ஸ்பீச் வந்து கொடுப்பார்னு நினைக்கிறீங்க? யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தருவார். அரசியல் ரீதியாக கண்டிப்பாக வந்து ஒரு அரசியல்வாதி எப்படி பேசுகிறாரோ
அந்த மாதிரி பேசுவார். எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அவர் ஒரு ஒரு கட்சி தொடங்க செயல்பாட்டு பண்ணும்போதும் அது வந்து எங்களுக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான். ஒரு ஒரு விஷயமும் கல்வி விருது, அப்புறம் வந்து நல்லா நிறைய விருதுலாம் நிறைய பண்ணிட்டுருக்காரு, விலையில்லா விருந்தகம், அப்புறம் வந்து நிறையலாம் பண்ணுறாரு. அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான். தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்குது, கொடிகள் நிறைய இருக்குது, அதாவது அவங்களுக்கும் இவங்களுக்குமான என்ன வேற்றுமை இருக்குன்னு நினைக்கிறேன், என்ன ஒற்றுமை வேற்றுமை இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இதுதான், யாரையும் வந்து அவங்க பெரிய ஆள் இவங்க பெரிய ஆள்லாம் என்றைக்குமே தளபதி பார்க்க மாட்டார். நீ இருந்துக்க ஒரு வழியில் நான் ஒரு வழியில் இருந்துக்கிறேன் தான் தளபதி சொல்லுவார கண்டி, அவங்கள என்றைக்குமே இது பண்ண மாட்டார். அதுதான் அவரோட விஷயம். நாங்கள் வந்து மக்களுக்காக சர்வீஸ் பண்ண தான் நாங்கள் வந்து இந்த கட்சி கொண்டு வந்தோம். இப்போ வந்து சர்வீஸ் பண்ணுறத பொறுத்தலாம் வந்து நிறைய எதிர்ப்புகள் இருக்குது எங்களுக்கு. இப்போ கட்சியாக நாங்கள் வந்தோன்னா எங்களை யாருமே அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் வந்து இப்போ நாங்கள் கட்சியாக சோஷியல் சர்வீஸ் பண்ண வந்திருக்கோம். மற்ற அரசியல் அவர் அரசியல்வாதி கூட சேர்க்கறதுக்கு எனக்கு இது இல்லை. அவர் எப்போவுமே வந்து மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்காக சேவை பண்ண தான் அவர் விருப்பப்படுவார். பாடல் வரியெல்லாம் ரொம்ப உணர்ச்சிகரமான இருந்தது. சாங்ஸ் வந்து படத்தில் எழுதி அவர் ஆக்ட் பண்ணும்பொழுதே ஒரே புல்லரிப்பாக இருக்கும். இப்போ அவருக்காகவே எழுதின சாங்குன்னும் பொழுது ரொம்ப புல்லரிப்பாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆலப்புறம் தமிழன் எவ்வளோ ஹிட் ஆச்சோ அதை விட 100 மடங்கு எங்கள் கட்சி சாங் ஹிட் ஆகும். ஆக்சுவலி எனக்கு சின்னதுலேருந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அது மட்டுமே தளபதி எனக்கு கருத்து தெரிஞ்சனாலேருந்து தளபதி தான் அப்படின் பொழுது இது ஒரு பாலமாக எனக்கு அமைஞ்சுது. ஸோ அப்போ வந்து நம்ம இதில் இணைஞ்சோன்னா நம்மளுக்கு வந்து அவர் கூடயும் இணைஞ்சு நம்ம சோஷியல் சர்வம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விருப்பத்தோடு தான் சேர்ந்தேன். நான் சேர்ந்து 9-10 வருஷம் ஆகுது. கட்சி கொடியை பார்க்கும்போது, கட்சி கொடி நடுவில் உள்ள வாகை சின்னத்தை பார்க்கும்போது, வாகை மலர் வந்து எப்போவுமே ஒரு வெற்றியின் சின்னமாக கருதப்படுது. அதனால இந்த கட்சி கொடியை பார்த்தம்போது 2026 கண்டிப்பாக எங்களுடைய வெற்றிக்கனியை நாங்கள் பறிக்க தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத எங்களுக்கு இதில் தெரிய வரும். தளபதி என்றைக்குமே தனித்துவம் தான். ஆனால் வந்து மற்ற கட்சி தலைவர்களை தாண்டின்னு சொல்கிறத விட எங்கள் தளபதியார் இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு மட்டும் இல்லை, நாளை எதிர்காலமே எங்களோட தளபதியாருக்கு ஒரு தனித்துவமான இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் மாறுபடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எதெல்லாம் தமிழர்களுக்கு இப்போ பிரச்சனையாக இருக்கோ, அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகளாக இருக்குதோ கண்டிப்பாக எல்லாமே மாற்றி அமைத்து எங்களுடைய தமிழ்நாட்டில் சீக்கிரம் எங்களுக்கு ஒரு விடியல் பிறக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் மட்டும் இல்லை எல்லா தமிழ்நாட்டு மக்களும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாடல் வரிகள் வந்து ஒவ்வொன்றும் அந்த கட்சி கொடியில் உள்ள ஒவ்வொரு வர்ணங்களும் என்னென்ன அர்த்தம் சொல்லுது அப்படிங்கிறத அந்த பாடல் வரிகள் வந்து நல்லா விளக்கி எங்களுக்கு கொடுத்துருக்குது. பாட்டு கிடக்கு கேட்கும்போது எப்படி தளபதியாரோட ஒவ்வொரு பாடலையும் கேட்கும்போது உள்ளத்துலேயும் சரி எல்லா நம்மளோட செய்கைகளையும் எப்படி ஒரு எழுச்சி கிளம்புதோ அதே மாதிரி அந்த பாடல் வரிகளும் ஒவ்வொரு தமிழருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுச்சியை உருவாக்கும். ஃப்ளாக் ஹோஸ்டிங்லாம் இல்லைனா எங்களுக்கு இது செலிப்ரேஷன். இன்னொரு விஷயம், நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு படம் வந்துச்சுன்னா அண்ணாவோட படம் எவ்வளோ வருதோ அவ்வளோ எவ்வளோ நாங்கள் வெயிட் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம். இன்றைக்கு மறக்க முடியாத நாள் நான் கண்டிப்பாக அண்ணாக்காக நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். 2026 என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அண்ணாக்கு பேக் போனாக இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கொடுப்போம்ண்ணா. இப்போ வந்து ஆஸ் அ ஃபேனாக இருந்து நான் அண்ணாவோட படத்தை நான் என்ஜாய் பண்ணியிருக்கோம் நாங்கள், ஓகேங்களா? இப்போ வந்து கவர்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா? நான் சொல்லணும்னு உங்களுக்கு தெரியாது, 2000 தமிழ்நாடு சிஸ்டம் உங்களுக்கு தெரியும். ஸோ 2026 ஒரு சேஞ்சஸாக இருக்கும், அந்த சேஞ்சஸை கொண்டு வரதுக்காக அண்ணாக்காக நான் நிற்கிறோம், ஓகேங்களா? அதுதானா. தமிழக வெற்றி கழகத்தோட பாட்டு கேட்டிங்களா, எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுண்ணா. எப்படி ஆடியோ லான்ச் மாதிரி இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சுண்ணா, என்ஜாய் பண்ணுறோண்ணா. அண்ணாக்காக உயிரே கொடுப்போம், அண்ணாக்காக சப்போர்ட் பண்ண மாட்டோமா, ஓகேண்ணா? 2026 வந்து வர்றாரு. ஸோ என்ன மாதிரியான தாக்கங்கள் இருக்கும் ஒரு வந்தால்? இல்லை, நீங்களே வந்து தமிழ்நாட்டில் சர்வைவ் பண்ணுறீங்க, என்ன சிஸ்டம் தெரியும் உங்களுக்கு, உங்களுக்கே தெரியும் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கோ அதே மாதிரி தான் எங்களுக்கு ஆஸ் அ ஃபேனாக இன்னொரு டிஎன் பீப்பிளாக இருந்தால் எங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குண்ணா. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. தளபதி வந்து சினிமா இதில் பார்த்துருக்கோம், நேர்லேயும் பல தடவை பார்த்துருக்கோம். இப்போ அப்போ பார்த்ததோட இப்போ பார்க்குறது ரொம்ப, நம்மளுக்காக வந்துட்டார். ஃபஸ்ட்டு சினிமாவில் தான் இருந்தார், சரிங்களா? 10 வருஷம் சினிமாவில், இப்போ நம்மளுக்காக மக்களுக்காகவே வந்து அசில இறங்கிட்டார். இப்போ வந்து சில பேருக்கு வந்து தளபதி ரொம்ப பிடிக்கும், பார்க்கவே முடியாது, இப்போ பார்க்கலாம், சரிங்களா? அது ஒரு கண்டெக்டாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்மளுக்காகவே எல்லாமே உதவி செய்ய போகிறாரு, தமிழ்நாட்டே மாற்ற போகிறாரு. இது வரைக்கும் மாற்ற யாருமே இல்லை, இவர் மாற்றவும் போகிறாரு. 26 மாற்ற போகிறாரு. நான் இன்ன வரைக்கும் யாருக்கும் ஓட்டும் போடல, எனக்கு 21 வயசு ஆகுது, இன்ன வரைக்கும் நான் போடல. ஃபஸ்ட்டு ஓட்டு அவரு தான் நான் போடுவேன், தளபதி தான் போடுவேன். பதில் முழுக்க முழுக்க படத்தில் தான் எல்லாமே கான்செப்ட் எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருந்தார். இப்போ மக்களுக்காகவே இறங்கி செய்ய போகிறாரு, சரிங்களா? அப்போ வந்து படத்தில் வந்து நடிக்கிறது சரி, பாட்டு பாடுறது சரி, எல்லாமே அவர் வந்து தனிப்பட்ட கேரக்ட் பண்ணி அவர் நல்லா எடுத்துருக்காரு, சரிங்களா? இப்போ வந்து நம்மளுக்காகவே இறங்கி மக்களுக்காகவே செய்ய போகிறாரு. நல்ல நல்ல
கட்சி இருக்கு, ஆனால் அவங்க செய்யலை, இவர் செய்வார் நம்பிக்கை இருக்கு, சரிங்களா? அதுதான் முழுக்க முழுக்க. அப்போ பார்க்கும்போது சினிமாவில் பார்க்கும்போது தேட்டரில் பார்க்கும்போது அது ஒரு ஏர் ஆகும், சரிங்களா? இப்போ வந்து இதில் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இப்போ சினிமா நடிக்க மாட்டார் முழுக்க முழுக்க, அரசியலே வந்துடுறாரு, அது சந்தோஷம் இருக்குது, அரசியலில் வருவார், ஆனால் படத்தில் பார்க்க முடியாதுல்ல, அது ஒரு வருத்தம் ஒன்று இருக்குது. ஆனாடா இதுவே வந்து காக்கா கழுகுலாம் அதெல்லாம் அதுவே வேறு லெவலில் போயிடுச்சு, இதெல்லாம் பயங்கரமாக பேசுவார். அவ்வளோதான். ஆக்சுவலாக தளபதி பாடல் வரியிலே வந்து பிறர் துன்பம் தன் துன்பம் போல் எண்ணினால் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான் அப்படின்னு சொல்லி நாம் முத்துக்குமார் எழுதியிருப்பாரு. அந்த வரிக்கு ஏற்ற மாதிரி தான் சில இப்போ நம்ம தமிழ் சினிமாவோட நம்பர் ஒன் ஆக்டர் பார்த்தீங்கன்னா தளபதி தான். அவரை வச்சு படம் எடுக்க எத்தனையோ டேரக்டர்கள் தயாராக இருக்கிறாங்க, அவர் வந்து சம்பளம் கொடுத்து நடிக்க வைக்க எத்தனையோ ப்ரொடியூசர்கள் தயாராக இருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மக்கள் நலனுக்காக வராரு அப்படின்னா வந்து நிச்சயமாக மக்களோட நலத்தை அவர் விரும்புகிறாரு அப்படின்றது தான் இங்கே உண்மையான ஒரு விஷயம் அது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 22ஆம் தேதி கொடி ஏற்றுறேன்னு சொல்லியிருந்தார். ஸோ வெற்றிகரமாக கொடி ஏற்றிட்டாரு. இப்போ அந்த கொடியில் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிருக்கிறது இந்த பூ தான், வாகை மலர் சொல்லுவாங்க. வாகை அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்துலலாம் வந்து ராஜாக்கள் வந்து போருக்கு போகும்போது இந்த வாகை மலர் வந்து கொடியில் ஏற்றிட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா எதிரிக்கு வந்து முன்னாடியே நாங்கள் வந்து வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்றத காட்டுறதுக்காக வாகை மலரை வந்து அதில் சூடிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி 2026 வந்து நாங்கள் இப்போவே வெற்றி பெற்றுட்டுறோம் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் வந்து அவர் வாகை மலரை கொடியில் போட்டிருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு யானையை வந்து கொடியில் வந்து போட்டிருக்காரு. ஆக்சுவலாக இப்போ இருக்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தீய சக்தியை அழிக்கிறதுக்கு ஒரு யானை பலம் பத்தாது. அதனால தான் அவர் தளபதி வந்து ரெண்டு யானையை வந்து கொடியில் வந்து போட்டிருக்காரு. ஒன்று வந்து ஒரு யானை வந்து அவர் தளபதியாக நிற்கிறாரு, இன்னொரு யானை வந்து நாங்கள் தொண்டர்கள் நிற்கிறோம். நடுவில் இருக்க அந்த வாகை மலர் தான் தமிழ்நாடு. நாங்கள் ரெண்டு தளபதியும் தொண்டர்களும் சேர்ந்து தமிழ்நாட்டை வந்து வெற்றியடை செய்வோம் அப்படின்றது தான் வந்து அந்த கொடியோட பொருள் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ 2026 கண்டிப்பாக தளபதியை ஜெயிக்க வைப்போம், அவரை சிஎம் சீட்டில் உட்கார வைப்போம். நன்றி, நன்றி. இந்த கொடியேற்றுற நாள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கும். உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. எங்கள் தளபதி விஜய் அண்ணா வந்து இன்றைக்கி கொடியேற்றிட்டு போயிருக்காரு. அதில் அவர் வந்து ஒன்று தான் சொல்ல வராரு, எல்லாருக்குமே வெற்றின்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான், வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய பேர்லேயும் வெற்றி தான், தமிழக வெற்றி காலத்திலும் வெற்றி தான், இன்றைக்கி குடியேற்ற இந்த வாகை போலையும் வெற்றி தான், 2026 வெற்றி தான். அப்படி நாங்கள் வெற்றின்ற ஒரு இதை கன்ஃபார்ம் பண்ணிட்ட மாதிரி தான் எங்கள் எல்லா தோழர்கள் தோணுது. கண்டிப்பாக கண்டிப்பாக 2026 கண்டிப்பாக சிஎம் அவர் தான். கண்டிப்பாக எங்கள் தளபதி அதிகமாக பேச மாட்டார், கரெக்டான உண்மையை மக்களுக்கு தேவையான விஷயங்களை பேசுவார், மக்களுக்கு எதை செய்யணுமோ அதை சொல்லுவார், அனாவசியமான இதெல்லாம் அவர் இது பண்ண மாட்டார். இன்றைக்கி கூட இப்போ நாங்கள் எதிர்பார்த்த நிறையா பேசுவார் எங்கள் அண்ணன். எங்கள் அண்ணன் அமைதியாலே எல்லாத்தையுமே ஜெயிப்பார் அப்படின்றது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. 2026 வந்து தலைவர் வந்து வரப்போகிறாரு, விஜய் சார் வரப்போகிறாரு, என்ன மாதிரி மக்களுக்கு வந்து உதவி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் வேணும் தான் வராரு. ஏன்னா வந்து மக்கள் நலன் காக்க குறை தீர்க்க நாடே எதிர்பார்க்கும் அப்படி ஒரு தலைவராக தான் எல்லாருமே நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் உண்மையிலுமே அவர் அப்படி தான் நினைக்கிறோம். கண்டிப்பாக 2026 தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது, ரொம்ப நல்லது செய்ய போகிறாரு அப்படின்றது நல்லா எனக்கு தெரியும். தமிழர்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். இதாக இருக்குது எங்கள் தளபதிக்கு பொருத்தமான வரிகள். நாங்களாம் அப்படியே கேட்கும்போது எங்களுக்கு இப்படி ஒரு குஸ் பம்பாக இருந்துச்சு. தமிழாக நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு, தமிழ ஆழ பிறந்த தமிழனே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு தமிழனை எவ்வளோ பெருமைப்படுத்துமோ அவ்வளோ பெருமைப்படுத்தி பேசியிருக்காரு அந்த பாட்டில். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பாட்டு கேட்கும்போது, அந்த பாட்டிலே அந்த விஷுவல் பார்க்கும்போது எங்கள் அண்ணன் எதுவுமே சொல்ல தேவையில்லை, அந்த விஷுவல்லே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், ஓ இதான் ரியல் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டோம். கொடிக்கு பின்னாடி ஒரு அமைதியே இருக்குதுன்னு சொல்கிறாரு, அந்த அமைதிக்கான அர்த்தம் என்னன்றது மாநாட்டில் தெரியும் கண்டிப்பாக. இல்லை நாங்கள் மற்ற கட்சிகளை நாங்கள் எங்கள் அண்ணன் எங்கள் சொல்லிக் கொடுத்து ஒன்று தான், நம்ம வேலையை செய்வோம், நம்ம கரெக்டாக போவோம், நம்ம பணிகளை செய்வோம், நம்மளோட இலக்கு 2026 அதுக்கான வேலைகளை மட்டும் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராஜ்ஜி அதான் கல்விக்கு முதல் கொடுக்குறாரு, மருத்துவமனைக்கு கண்டிப்பாக நல்லா செய்வார், மற்றவங்க போல ஊழல் அதெல்லாம் நடக்காது, தளபதி ஆட்சியில் நல்லதை நடக்கும். SNS Academy and International CBSE Fingerprint School, Kovai. We Way National Plastic Chairs, உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட்.